இந்தமாதிரி வணக்கம் நாமக்கல் சப் சபையில் வந்து இன்றைக்கி நம்ம 100 பேருக்கு ஒரு ஆர்டரு சாதா சாப்பாடு 5 கூட்டு 4 கறி பழம்பழம் பாயசம் எல்லாமே வச்சு நம்ம கேட்டரிங் டெலிவரி பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து 100 பேருக்கு மாங்காய் ஊறுகாய் நம்ம கல்யாண ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கல்யாண வீட்டு ஸ்டைலில் பல்காக பண்ணுறது நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது 100 பேருக்கு 2 கிலோ மாங்காய் யூஸ் பண்ணி நல்ல ஒட்டு மாங்காய் நல்ல நைஸாக கட் பண்ணி பண்ண போகிறோம். பச்சை தாயில் மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்து தாளிப்பு போட போகிறோம். இது வந்து கல்யாண வீடு ஸ்டைலு. நம்ம வீடுகளில் பண்ணுற மாதிரின்னா ஃபஸ்ட்டு இது தாளிப்பு போட்டு தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம். அது வந்து வேறு ஸ்டைலு. அது நான் சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணோம். இது கல்யாண ஸ்டைல் அப்படிங்கிற டைமில் நம்ம தயிரெலாம் சேர்த்தம் பண்ணோம். சதச்ச பூண்டை தான் போடும். சிலங்களில் அதுலேயும் டவுட் வரும், சதச்ச பூண்டை பச்சையாக போடலாம்னு. நம்ம இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக போடலாம். தயிரெல்லாம் சேரனாலும் நம்ம வந்து பூண்டு ஜீரக பொடி எல்லாமே வந்து பச்சையாக போட்டு தான் பண்ண போகிறோம். மசாலாஸ் எல்லாமே பச்சையாக தான் போடுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சா 2-3 நாள் இருக்குது. மற்ற மாதிரி வந்து 1 நாள் யூஸ் தான். நம்ம கல்யாணம் ஆர்டர் அப்படிங்கிற டைமில் நம்ம 1 நாள் பண்ணி அன்னையை வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். அது கொஞ்சம் மாங்காய் இருக்கிற ரெடியாக வச்சுருக்கிறோம். 2 கிலோ நல்ல ஒட்டு மாங்காய் எடுத்துக்கிறோம். அதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் சின்ன நறுக்கி அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் பிறகு தண்ணீரை போட்டு வைக்கணும். அதில் கரைகள் இருந்தால் மாறும். அப்புறம் வந்து ஒரு அரிப்பில் தண்ணி வடி வைக்கிறோம். அது ஒரு 10-15 நிமிஷம் பிறகு தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரத்தை போட்டு மசாலா எல்லாமே போட்டு இதை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ நம்ம மாங்காய் ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா 8 மாங்காய் இருக்குது. 2 கிலோ அப்போ ஒரு மாங்காய் கரெக்டாக வந்து சராசரி 1/2 கிலோ வருது. இந்த அளவு பாருங்கள் வந்து நல்ல ஒட்டு மாங்காய் தான். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறோம். இந்த சொன்ன வாடகை ஏதாவது இருந்தால் மாறும். அதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 வாட்டியில் மாங்காயில் உள்ள இந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி மார்க் போட்டுக்கணும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரணும். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டாலே போதும். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். ஒரு மாங்காவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்தாச்சுன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். அந்தளவு நம்ம வேகமாக கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ 8 மாங்காய் 8 நிமிஷம். ஒரு வேளை வந்து கொஞ்சம் நமக்கு டைம் 1-2 நிமிஷம் கூட ஆனால் கூட 10 நிமிஷத்துல எல்லாம் கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்படி வந்து ஒரு ஒரு மாங்காயும் இதே ப்ரொசீஜரில் தான் கட் பண்ணுறோம். இப்போ ஒரு மாங்காய் கட் பண்ணியது, இன்னும் 7 மாங்காய் இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தண்ணி விட்டு வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த மாங்காய் எல்லாமே அழகாக கட் பண்ணிட்டோம். கட்டிங் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. நம்ம இப்போ பச்சை பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணால் தான் உள்ள மசாலா எல்லாம் பிடிக்கும். நம்ம தாளிப்பு போட்டதுக்கப்புறம் வந்து தாளிப்பு எல்லாம் சேர்ந்து பிடிச்சி வந்து நம்ம கொஞ்சம் கருகருனா இருக்கும். வந்து சாப்பிட்ற டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஒட்டு மாங்காய் கட்டிங் சைஸும் இந்த சைஸ் இது ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம வந்து நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அப்படியே வந்து வெட்டினா கூட நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போய் தண்ணியில் வைக்கிறேன். அப்புறம் இதில் ஏதாவது வந்து கரைகள் இருந்தால் கூட மாறும். அதுக்கப்புறம் வந்து அரிப்பில் தண்ணி வடி வச்சு திரும்ப கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கப்புறம் தான் இதே பாத்திரத்தில் போட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன். நல்லா மூழ்கக்கூடிய அளவில் தண்ணி விடணும். அப்படியே இருக்கட்டு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கை கொண்டு தான் வாரி போடணும். நம்ம அப்படியே கொட்டிக்கிட்டோம்னா இந்த தண்ணியில் உள்ள கரை அப்படியே வந்து மாங்காயில் பிடிச்சி தான் இருக்கும். இந்த மாதிரி கை கொண்டாள்ளி இந்த அரிப்பில் போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் இருக்கிற டைமில் நல்ல பெரிய கண்ணி அரிப்பு தான். சீக்கிரமாக தண்ணி எல்லாமே வடிஞ்சு போயிடும். ஒரே சைஸாட்டு கட் பண்ணியிருக்கிறோம். நல்ல மெரிசாக கட் பண்ணியிருக்கிறோம். நீட்டு நீட்டாக கட் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாங்காவை அரை மணி நேரம் தண்ணி வடி வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் தண்ணி வடி வச்சுட்டு பாத்திரத்திலும் தண்ணி இல்லை, மாங்காயிலும் தண்ணி இல்லை. அப்படி அந்த மாங்காயை பாத்திரத்தில் அப்படியே வந்து திரும்பவும் சேர்த்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாட்டு இதில் 4 பொருட்கள் சேர்க்குறேன். 50 கிராம் அளவில் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து ஒரு ஆட்டு கூட ஃபைனல் நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை, ஜாஸ்தி ஆகக்கூடாது. அப்படியே 25 கிராம் அளவில் நல்லா வாஷ் பண்ணி அடத்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சதச்ச பூண்டு கொஞ்சம் ஒரு 25 கிராம் அளவில், இது நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணதும் கிடையாது, நல்லா முழுசாட்டம் இருக்கக்கூடாது, சொர சொரன்னு சதச்ச பூண்டு. அப்படியே மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூனு கிராம் கணக்குக்கு 1-5 கிராம் இருக்கும், அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுகளை எல்லாமே கலந்து 10 நிமிஷம் போல் வைக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே உள்ளே பிடிக்கட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா உப்பு எல்லா இடமே கரைஞ்சி பிடிக்கணும். நம்ம கல் உப்பு தான் போட்டிருக்கிறோம், தண்ணி நல்லா வடி வச்சுருக்கோம், மாங்காயில் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஈர்ப்பம் இருக்கும், அதில் வந்து இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் போல வைக்கிறோம். இப்போ 10 நிமிஷம் பக்கத்தில் ஆகிட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி, இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் தான் இருக்குது. இது மொத்தத்தில் இந்த டப்பா வந்து 50 கிராம் டப்பா, இதில் வந்து ஒரு சின்ன பகுதி தான் போட்டிருக்கிறேன், ஒரு மணத்துக்கு வேண்டி மட்டும் சேர்த்துக்கணும். அதே டைமில் வந்து ஒரு 5-10 கிராம் அளவில் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கலந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வைக்கிறேன். இப்போ உப்பும் வந்து ஒரு 70% பக்கத்தில் கரைஞ்சிக்கிறோம். இன்னும் வந்து ஒரு வாட்டி கூட இப்போ கலக்கிற டைமில் வந்து உப்பும் 100% நல்லா கரைஞ்சி வந்துக்கிறோம். இப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் மசாலா சேர்க்கணும் நம்ம பச்சை பண்ணுறனால. இந்த டைமில் 50 கிராம் அளவில் காரத்துக்கு வேண்டி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி கொஞ்சம் மின்னு பின்னு நம்ம காரத்துக்கு தகுந்தவாறு 10-15 கிராம் கூட்டியும் குறைச்சியமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா 100% மிக்ஸ் பண்ணி இந்த வத்தல் பொடியோட காரம் வந்து மாங்காயில் எல்லா இடத்துலையும் பிடிக்கணும். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிச்சு, உப்பு பிடிச்சாச்சு, அதே டைமில் அந்த காரம் பிடிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தாளி போட போகிறோம். அப்போ இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் பண்ணணும். நம்ம கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாங்கிறது இதே ஸ்டைலில் தான் நம்ம வந்து கல்யாண வீட்டிலையும் பண்ணுறோம். அது வந்து பல்காக பண்ணுறோம், இது கம்மியாக பண்ணுறோம். இது உங்களுக்கு வீடுகளில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களும் இது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் 10 நிமிஷம் பக்கத்தில் ஆகிட்டு 1 லிட்டர் கட்டி தயாரிச்சாத்துக்கலாம். இது வந்து 1 பாக்கெட்டு, 1/2 லிட்டர் பாக்கெட்டு, 1/2 லிட்டர் பாக்கெட்டுக்கு 2 பாக்கெட் கட்டி தயாரிச்சாக்குறேன். மொத்தமாக 1 லிட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வத்தல் பொடி செழிப்பாக போட்டிருக்கனால அந்த சோப்பு கலரும் இந்த தயிரோட வெள்ளை கலரும் சேர்ந்து லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரை பேஸ் பண்ணி வரும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கலந்து இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் போல் வச்சுட்டு அப்புறம் தாளிப்பு போட்டு வேண்டியதான். இந்த மாதிரி தான் வந்து பக்குவத்தில் இருக்கணும். எங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். நம்ம தாளிப்பு போடுற டைமில் இன்னும் லைட்டாக வந்து லூஸ் ஆகும், அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு காக்கிற ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிவிடக்கூடாது, ரொம்ப கட்டியாட்டம் துண்டு துண்டாட்டம் விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒட்டுன மாதிரி இந்த மாதிரி வரணும். அப்படி 10 நிமிஷம் வைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்க வேண்டியதான். இப்போ தாளிப்பு போடுறோம். தாளிப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம 2 நிமிஷம் தாளிப்பு சேர்த்து போடுறோம். மொத்தம் இதுக்கு வந்து 100 கிராம் எண்ணெய் தேவை உண்டு. நம்ம பச்சடியை பண்ணுறதுனால வந்து மொத்தமாக 200 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு 2 கிலோ மாங்காவுக்கு 100 மில்லி தேங்காய்னா நான் வந்து இதே அளவில் வந்து பச்சடி செய்கிறேன், கல்யாண வீட்டு பச்சடி. அதுவும் நான் வந்து பல்காக பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கம்மியாக பண்ணுறது வந்து சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் போடுவேன். அப்போ ரெண்டுக்கும் சேர்ந்து தாளிப்பு போட்டு டிவைட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கரெக்டாக பாதி, அப்போ 100 மில்லி எண்ணெய் இதுக்கு வந்து தேவை இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 50 கிராம் அளவில் கடுகு சேர்க்குறோம். அப்போ நம்ம ஒன்றுக்கு வந்து 25 கிராம் போதும். கடுகு போட்ட உடனே நல்ல வடிக்க பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகிறது அப்புறம் தான் கடுகு போடணும். அப்படி ஒரு 20 பீஸ் போல் வந்து முள்ளு வத்தல் மிளகு போடுறேன். அப்போ நம்ம ஒன்றுக்கு வந்து மாங்காவுக்கு ஒரு 10 பீஸ் போட்டுக்கிட்ட கரெக்டாக இருக்கும். வத்தல் மிளகு நல்லா சிகந்து வரணும். வத்தல் மிளகு நம்ம எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேவை உள்ளவங்க அதை அப்படியே வந்து இந்த காம்பை எடுத்துட்டு அதில் உள்ள அந்த சாரை புளிஞ்சு சாப்பிட்ற டைமில் இன்னும் நல்லா இருக்குது, நல்ல மனமாட்டம் இருக்குது, அதுக்குள்ள லைட்டாக ஒரு காரம் இருக்குது. அதனால தான் நம்ம வத்தல் மிளகு இது தாளிப்புக்கு சேர்க்கறது.
அப்படியே அந்த வத்தமிளகு நல்லா சிவந்து வந்துட்டு இந்த டைமில் வந்து 50 கிராம் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே போடுறோம், அந்த சூடு அப்படியே இருக்கும். அதே டைமில் வந்துடுறேன்னா நல்லா ஓவர் ஹீட்டாக இருந்தாச்சு ஜீரகம் போட்ட உடனே வந்து அப்படியே தீஞ்சு போகும். அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 50 கிராம் ஜீரகம் போட்டு அப்படியே வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டு இதில் வந்து பாதியாக அப்படியே மாங்காயில் சேர்த்துக்கிட்டு கடுகு காஞ்ச மிளகு எல்லாமே இருக்குது. எண்ணிக்கைக்கு 2, 4, 6, 8, 10 மிளகு கரெக்டாக வந்து இதில் போட்டிருக்கிறேன். கடுகு ஜீரகம் எல்லாமே சேர்த்து போட்டுருக்கிறேன். தாளி போட்டதுக்கப்புறம் அந்த தாளி போடவுள்ள எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகு ஜீரகம் எல்லாமே எல்லாரும் வர மாதிரி வந்து சூப்பராக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். அழகான மாங்காய் கூட்டு நம்ம கேட்ரிங் ஸ்டைலில், அதாவது கேட்ரிங் ஸ்டைல் நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணுற அதே மெத்தேடில் ரெடி பண்ணிடுறேன். பாருங்க இப்போ வந்து பக்குவம் கரெக்டாகிட்டு கூடுனா ஒரு இலையில் நம்ம வந்து வச்சா கூட இந்த மாதிரி எடுத்து வைக்கிற டைமில் அது மசாலையில் திரண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் நல்ல நறுக்கின மல்லி இலை ஒரு 25 கிராம் அளவில் தூவி நான் முடிச்சுக்கிறேன். சூப்பரான கல்யாணம் விட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண இடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூப்பரான மாங்காய் கூட்டு ரெடியாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கிறது. காரத்துக்கு தன்மை நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு இதோட ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் கூட போட்டாலும் தப்பில்லை, இதோட கம்மியானா கொஞ்சம் கம்மி பண்ணாலும் தப்பில்லை. இது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது, பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு செய்யலாம், இல்லை வந்து வீடுகளை நீங்கள் செய்து வைக்கலாம். ஒரு பாட்டில் அடித்து சில்லரில் வச்சா ஒரு 2-3 நாள் இருக்கலாம். அண்ணன் வந்து யூஸ் பண்ணியது வந்து இது ரொம்ப நல்லது. நம்ம தயாரிச்சாக்கிறனால வந்து நான் வீடியோ சொன்ன மாதிரி என்ன வீடுகளில் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். வந்து இதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் இந்த நல்ல ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.